எனக்கு ஒரு சித்தி இருந்தாங்க, அவங்க சும்மா அப்படி தற்கொலை பண்ணியே பேசுவாங்க. எது எடுத்தாலும் யாருமா இப்போ நீங்கள் உணர மாட்டீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நீ உணர மாட்டீங்க, நான் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், நீங்கள் நான் செத்தாதான் என் அருமை தெரியும். என்னடா இப்படி சாவை பற்றியே பேசுகிறாங்களே, சின்ன வயசில் நான் நினைக்கிறது உண்டு. கடைசியில் அவங்க புருஷன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, கழி போட்டோம் வீட்டுக்குள்ளே வந்து கடைசின்னு எடுத்து ஊற்றி செத்தே போயிட்டாங்க. பாவம், ஒரே ஒரு மகன் அனாத போலன்னு என்ன, அந்த சாபத்தால் அந்த குடும்பமே சாபமானது, எல்லாருக்கும் கஷ்டம். நாவினாலே வருகிற சாபத்துக்கு நாம தான் உத்தரவாதி, ஓனாக்க நீங்கள் தான் பயன்படுத்துகிறீங்க. ஆண்டவர் இந்த நாக்கில் எலும்பி வைக்கல, நரம்பில்லாத ஒரு நாக்கு. இந்த நாக்கை ஒரு பத்திரமாக 32 பல்லுக்கு நடுவில் இதை மீறி வெளியே வந்துடாத, பத்திரகாளி மாதிரி பேசாத, உள்ளே போட்டு வச்சுருக்கார். வெளியே வந்தால் தீப்பிடிச்சோம், இந்த பாஸ்பரஸை தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருப்பாங்க. அதுபோல் தான் ஆண்டவர் நாக்கை பாதுகாப்பான இடத்துல ஊற வச்சுருக்கார், சாபம் வந்துடக்கூடாது என்பதற்காக. நீ என்ன தான் பஞ்சம் வந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலத்திலும் உன்னை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஏசாயா 58:11 வேதம் சொல்லுகிறது. உங்கள் குடும்பத்தில் யாராவது தோல்வியான வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை சொன்னால் நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. உன் பிள்ளைய பார்த்து ஏ மாடை மிருகமே மண்டையில் அறிவில்லையா, களிமண் தான் அப்படி யாராவது பேசினாங்கன்னா நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்கள் ஹஸ்பண்டே சொன்னாலும் உங்கள் ஒய்ஃபே சொன்னாலும் பிள்ளை அப்படி சொல்லாதுங்க, ஆசீர்வதிங்க, சாபமான வார்த்தைகள் பேசாதுங்க, நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க பேசிவிட்டு போயிட்டு பிறகு பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ஒரு நல்ல படித்த பிஸ்னஸ் மேன் இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி 3 ஃபேக்டரியை ஆரம்பித்தார், 3 தோல்வி, பயங்கர கடன், பயங்கர சாபம். ஆலயத்துக்கு வந்து இயேசுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அவர் யோசித்தார், ஏன் எனக்கு இவ்வளோ லாஸ் வந்தது. அப்போ தான் ஞாபகம் வந்தது, சின்ன பிள்ளையில் அவ அப்பா பேசின வார்த்தைகள், நீ உருப்பட மாட்டா, நீ கழுத மேய்க்க தான் லாய்க்கு. அப்பா அப்பா என்னென்னலாம் சொல்லி திட்டினாரோ அவ்வளவும் அவருக்கு ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். அப்போ இவர் முழங்கால் படிட்டு, எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைகள் பலிக்காமல் போவதாக, எங்கள் அப்பாவை நான் நேசிக்கிறேன், எங்கள் அப்பாவை நான் வெறுக்கலை, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு மேலே நீர் பரமபிதாவாய் என்னுடைய தகப்பனாக இருக்கிறேன். என் துயரப்பட்ட நாட்கள் முடியட்டும், வேதனை அனுபவித்த வருஷங்கள் முடியட்டும், நீர் என்ன ஆசீர்வாதி, எங்கள் அப்பா என்னை சபிச்சதெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், எங்கள் அப்பா ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்கள் அப்பாவை நான் ஆசீர்வதிக்கிறேன் பூமியில் இல்லாட்டா கூட. அப்படி தீர்மானம் பண்ணி அதுக்கு பிறகு அவர் வேலையை அடுத்த ஃபேக்டரி ஆரம்பிக்கும் போது எல்லாவற்றை மிஞ்சி சரியான லாபம், சரியான வருமானம், சாபத்தை முறிக்கும் போது ஆசீர்வாதம் உண்டாகும்.